ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், முட்டை இல்லாமல் வெறுமனை ஒரு சூப்பரான ஒரு பிரெட் டோஸ்ட் அருமையாக செஞ்சு முடிச்சிடலாங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்கத்தை அப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு வந்து ஒரு பவுலில் வந்து ஒரு முக்கால் கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாங்க. முட்டைக்கு பதில் கடலை மாவு யூஸ் பண்ணுறோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் போல் நறுக்கின வெங்காயம், அப்புறம் கொஞ்சம் போல் பச்சை மிளகாய், அப்புறம் ஒரே ஒரு தக்காளி நல்ல குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு அதையும் இது கூட உள்ள சேர்த்துக்கலாங்க. அதுக்கப்புறமா நறுக்கின மல்லி இலைகள், கூடவே கொஞ்சம் போல் காரத்திற்கு ஏற்ப மிளகாத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு கொஞ்சம் போல் நல்லா தண்ணி கலந்து இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. நார்மலாக நம்ம வந்து முட்டையை எப்படி நல்லா பீட் பண்ணி எடுப்போம் அந்த மாதிரி நல்லா பீட் பண்ணிவிட்டு நம்ம வந்து எடுத்து வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி கட்டிகள் எதுவும் இல்லாமல் நல்லா வந்து கரிச்சிட்டு நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க. இது ரொம்ப எளிமையாக இருக்கும், சுவையும் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட நம்ம ப்ரிப்பேர் பண்ணி தரலாம், இல்லைன்னா நைட்டு ஒரு எளிமையாக ஒரு டின்னரை கூட நம்ம சாப்பிட்டுக்கலாங்க. தேவையான அளவுக்கு தண்ணியை கொஞ்சம் பார்த்துட்டு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இதை வந்து மிக்ஸ் பண்ணி இதில் ஓரமாக வச்சுக்கலாங்க. ரொம்ப இருக கெட்டியாக இல்லாமல் இந்த அளவுக்கு பதமாக இருந்தால் சரியாக இருக்கும். இப்போ இதில் ஓரமாக வச்சுட்டு அடுத்ததான் ஒரு பேனை சூடுபடுத்திட்டு அதில் வந்து கொஞ்சம் போல் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாங்க. நெய் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து அந்த பிரெட் இருக்குது பார்த்திங்களா, பிரெட்டை வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன் அந்த கடலை மாவோட அந்த மிக்ஸில் வந்து நல்லா டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த ஃப்ரையிங் பேனில் உள்ளே சேர்த்துக்கலாங்க. ரெண்டு பக்கம் நல்லா மூழ்கிற அளவுக்கு நல்லா அந்த மாதிரி நல்லா டிப் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாங்க. இப்படி சேர்க்கும் போது அது நல்லாவே ஒட்டி பிடிச்சி வரும். அந்த வெங்காயம், தக்காளி எல்லாமே நம்மளுக்கு நல்லாவே ஒட்டி பிடிச்சி வரும். இது ஒரு பக்கம் நல்லா ரோஸ்ட் ஆக விட்டுட்டு மெல்லமாக அடுத்த பக்கமும் திருப்பி போட்டு ரெண்டு பக்கமும் ரோஸ்ட் ஆக விட்டு எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். ஒரு டொமேட்டோ சாஸ் மட்டும் போதும், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். முட்டை சாப்பிட விருப்பம் இல்லாதவங்க இந்த மாதிரி எளிமையாக சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு சுவையில் இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி எளிமையான டோஸ்ட்டை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் சொல்லுங்கள். ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாங்க, டேஸ்ட் கண்டிப்பாக நல்லாயிருக்குங்க. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள்.